அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்பான வழக்கில் விசாரணை வரக்கூடிய 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை தங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விசாரணை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இரானுடைய நெல்லை மண்டல தலைமை செய்தியர் சிவமணி. சிவமணியினுடைய பின்னணி என்ன? தற்போது இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது, மீண்டும் 23ஆம் தேதி விசாரணை அப்படின்னு சொல்லப்பட்டதற்கான பின்னணி என்ன? நிச்சயமாக தேவா, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வருமானத்திற்கு அதிகமாக 4,90,00,000 ரூபாய்க்கு மேலாக சொத்து சேர்த்ததாக அவர் குடும்பத்தில் உட்பட ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. நீதிபதி செல்வம் முன்பாக இந்த வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் அமலாக்கத்துறை தங்களையும் இதில் இணைத்துக் கொள்ள வேண்டும், தங்களிடம் இது குறித்த கூடுதல் ஆதாரங்கள் இருக்கிறது அப்படிங்கிற மனுவை தாக்கல் செய்கிறார்கள். அமலாக்கத்துறையுடைய துணை இயக்குநர் அந்த மனுவை தாக்கல் செய்கிறார். இதனையடுத்து ஜூலை 19ஆம் தேதி இந்த இது தொடர்பான வாய்தா நடைபெற்றது. அந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் அந்த வழக்கு விசாரணையின் போது அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர் ரமேஷ் ஆஜராகி தங்களையும் தங்கள் தரப்பு வாதங்களை எடுத்து வைக்க அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். வழக்கு விசாரணை இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று வழக்கு விசாரணை வரும்போது வழக்கை விசாரித்து வரும் நீதிபதி இன்று விடுமுறை அப்படிங்கிறதுனால அந்த வழக்கை வந்து பொறுப்பு நீதிபதி சுவாமிநாதன் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சூழலில் அவர்கள் அந்த பொறுப்பு நீதிபதி சுவாமிநாதன் இந்த வழக்கு விசாரணையை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பாக இன்றைக்கு அவருடைய குடும்பத்தை சேர்ந்த குற்றம் சாட்டப்பட்டுள்ள அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் குடும்பத்தை சார்ந்த யாரும் ஆஜராகவில்லை. அவர்கள் தரப்பில் அவருடைய வழக்கறிஞர் மனோகர் மட்டுமே ஆஜராகியிருக்கிறார். அரசு தரப்பு வழக்கறிஞர் மோகன்தாசும் ஆஜராகியிருக்கிறார். இதனிடையே கடந்த 2001லிருந்து 2006ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற அந்த காலகட்டத்தில் அவர் சொத்து குவிப்பு சொத்தை வருமானத்துக்கு அதிகமாக சேர்த்ததாக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அமலாக்கத்துறை தங்களை இதில் இணைத்துக் கொள்ள முடியாது அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான இந்த விரிவான விசாரணை நடைபெற்று வரும் 23ஆம் தேதி இதற்கான தீர்ப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.